தருமபுரி மாவட்ட மக்களுக்கு ஓர் முக்கிய அறிவிப்பு. பிப்ரவரி 15ஆம் தேதிக்கு மேல் புதுடில்லியில் நடைபெற்ற மதம் சார்ந்த மாநாட்டில் பங்கேற்றுவிட்டு தருமபுரி மாவட்டம் திரும்பியவர்கள் தங்களை தனிமைப்படுத்திக் கொண்டு தாமாக முன்வந்து மாவட்ட நிர்வாகத்திற்கு கட்டாயம் தகவல் அளிக்க வேண்டும். மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் 24 மணி நேரமும் செயல்படும் கட்டுப்பாட்டு அறையின் இலவச தொலைபேசி எண் 1077 தொடர்பு கொண்டு தங்கள் விவரங்களை கட்டாயம் பதிவு செய்ய வேண்டும். மேலும் அருகில் உள்ளவர்கள் இவர்களை பற்றிய தகவல் அறிந்தாலும் 1077 என்ற இலவச தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு தெரிவிக்கலாம். தகவல் அளிப்பவரின் விவரங்கள் ரகசியமாக பாதுகாக்கப்படும். தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் வெளி மாநிலங்களிலும் சென்னை உள்ளிட்ட வெளி மாவட்டங்களிலும் வீட்டு வேலைகளில் மற்றும் பெரிய வணிக வளாகங்களில், அதாவது பெரிய மால்களில் விற்பனையாளர்களாக பணியாற்றியவர்கள், விமான நிலைய பகுதிகளில் கார் ஓட்டுநர்களாக, கால் டாக்ஸி டிரைவர்களாக பணியாற்றியவர்கள் தங்கள் சொந்த ஊருக்கு திரும்பியிருந்தால் தங்களை கட்டாயம் தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். இது குறித்த விவரங்களை மாவட்ட நிர்வாகத்திற்கு தெரிவிப்பது மிகவும் அவசியமானதாகும். எனவே மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் 24 மணி நேரமும் செயல்படும் கட்டுப்பாட்டு அறையின் கட்டணமில்லா தொலைபேசியின் 1077 அவசியம் தொடர்பு கொள்ளவும். தங்களுக்கு தேவையான மருத்துவ ஆலோசனைகளை நேரில் வழங்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொள்ளும் என தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக்கொள்கிறார். விழித்திரு, தனித்திரு, வீட்டிலிரு. கொரோனா வைரஸை தருமபுரி மாவட்டத்தில் பரவாமல் தடுக்கும் அரசின் நடவடிக்கைகளுக்கு பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக்கொள்கிறார்.